ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐயா சிம்பிள் கிச்சனில் தக்காளி குருமா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோங்க. காய்ங்க இல்லாதப்போ நம்ம சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கு நல்ல ஒரு சைட் டிஷ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த நாலு பொருளையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அடிச்சுக்க போகிறேங்க. ஒரு மிக்சி ஜாரில் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு பச்சை மிளகா, சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு, முந்திரி ஒரு 7-8 முந்திரி இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஒரு அரை மூடி விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாங்க. ஸோ இதை நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அடிச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் வந்து நான் 4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ எண்ணெய் நல்லா சூடானவுடனே நம்ம கரம் மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு பட்டையும், ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேங்க. ரெண்டு பிரிஞ்சி இலையும் ஆட் பண்ணிக்கலாம். அதோட சோம்பு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சும் யூஸ் பண்ணியிருக்கோம். கல்பாச்சி இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆப்ஷனல் தான் அது. ஸோ கொஞ்சம் அது பொரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா அது பொரிஞ்சு ஒரு ஸ்மெல் வரும், அது வரைக்கும் நம்ம என்ன பொரி விட்டுடலாம். ஸோ இதுக்கப்புறமா நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேங்க. ஸோ நல்லா ப்ரௌனிஷ் கலர் வந்த உடனே நம்ம அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அதோட பச்சை ஸ்மெல் போகணும். ஸோ பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம மூணு மீடியம் சைஸ் தக்காளியை பெருசாகவோ இல்லை சின்னதாகவோ ஆட் பண்ணிக்கலாங்க. இது தக்காளி குருமான்றதுனால நான் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேங்க. நல்லா வதக்க விட்டுடலாம். ரொம்ப அதிகமாக வதக்கணும்னு கிடையாது, இந்த அளவுக்கு வதங்கினாலே போதுங்க. இதோட நான் அரை ஸ்பூன், அதாவது என்னோடய ஸ்பூன் சின்னதாக இருக்குது, அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் அரைச்சி யூஸ் பண்ணுறோம், அதனால் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனியாத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதோட பச்சை ஸ்மெல் போகட்டும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரை கரம் மசாலா இல்லைன்னா உங்ககிட்ட சீரகத்தூள் இருந்ததுனாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. அதோட நம்ம அரைச்ச பேஸ்ட்டு, தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா, பச்சை மிளகாய், முந்திரி இதெல்லாமே போட்டு அரைச்சிருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் தண்ணியையும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 5-6 நிமிஷம் கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாங்க. ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு நம்ம தக்காளி குருமா. ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் இருக்கக்கூடிய இந்த தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். ரொம்பவே நல்ல டிஷ்ஷுங்க, டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை சாப்பிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப சாப்பிட்ணுன்னு தோணும். அந்த மாதிரி ஒரு டிஷ் தான் நம்ம இன்றைக்கி செஞ்சு பார்த்தோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.